ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஸ்டேடியஸ். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேஎஸ் ஸ்டேடியஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு பிராண்டடான ட்யூட்டர் ப்ளஸ் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினது தான். இது நிறைய நண்பர்கள் வந்து இதை வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் இது வந்து இந்த மாதிரி டைப் வந்து நம்ம வந்து லோக்கல் பிராண்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா இது நானும் எனக்கும் வந்து ரொம்ப நாள் வந்து ஆசை. நெட்டில் மட்டும்தான் சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அது இம்போர்ட் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. டேக்ஸி பே பண்ணி தான் கம்பல்சரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணணும்னா சாதாரண விஷயம் கிடையாது, அது நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி வாங்கணும். இது பார்த்திங்கன்னா நான் வாங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவர் ஆல்ரெடி வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருந்தது. அவர் வந்து இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கமானதுனால அவர் மூலிமா நான் வந்து அவர்கிட்டருந்து நான் வந்து இந்த ட்யூட்டரும் ஸ்பீக்கரும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சவருக்கு வந்து நான் வந்து அசம்பிள் பண்ணி தரத்துக்காக வந்து அவர்கிட்டருந்து வாங்கியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வகையான ட்யூட்டர் பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா டைட்டானியம் சூப்பர் புல்லட் ட்யூட்டர் தான் இதனுடைய இது மாடல் நேமு. பாருங்கள் இந்த ட்யூட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மேக்னெட் டைப்பு தான் பேக் சைடு. இது பார்த்திங்கன்னா எம்சிஎம் ஆடியோ செலக்ட்ன்ற ஒரு பிராண்டு தான் இது நேமு. இம்போர்ட் பண்ணி வாங்குறது தான் சைனாவிலேருந்து. 8 ஓம்ஸ், இது பார்த்திங்கன்னா ஓம்ஸ் வந்து 8 ஓம்ஸ் வரும். மேக்ஸிமம் வந்து 120 வாட்ஸ் வரைக்கும். மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து 53 1075 தான், மேட் இன் சைனா தான் இது. பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங், குவாலிட்டி தரம் பக்காவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது 1 கேஜி வரும் கண்டிப்பாக வந்து இது 1 கேஜி. உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு இது வந்து நார்மலாக தான் தெரியலாம், ஆனால் இந்த மேக்னெட்டுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 1 கேஜி வரும். அந்த அளவுக்கு வந்து இது ஃபுல்லாகவே இந்த மேக்னெட்டு பார்த்திங்கன்னா இது மேக்னெட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் பார்ட்டு தான், பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது. இது ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பார்ட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க, மெட்டலில் தான் இது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இது நான் இப்போ தான் வந்து என் கைக்கு வந்தது, வந்ததுமே ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். டெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் வீடியோவும் போடுறேன். ஒன்று நானே டெஸ்ட் பண்ணி போடுவேன், இல்லைனா வந்து இது கேட்டிருக்காரு இல்லைங்களா, நான் அவருக்கு எனக்கு தெரிஞ்சவர் அவர்கிட்டே நான் வந்து அங்கேயே ரெடி பண்ணி செட்டில் மாட்டிட்டு அது அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்தா அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது இந்த ட்யூட்ரு. இது நெட்டில் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். எந்த கண்ட்ரி மேக்குன்றது முதற்கொண்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி தரம் பக்காவாக இருக்குது, ஒரிஜினல் குவாலிட்டி ட்யூட்ரு. ஏன்னா இது வந்து காஸ்ட்லி தான் ட்யூட்ரு, நம்ம ரேட்டு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்குடைய ரேட்டு தான் இது. நீங்களே வந்து இதை வந்து நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரிஜினல் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி வாங்கினதான். இது இந்த ட்யூட்டருக்கு உண்டான பாக்ஸ். இது இதிலே பார்த்திங்கன்னா எல்லா ரேட்டிங் எல்லாமே மாடல் நம்பர்லேருந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து 2 ட்யூட்டர் இருக்குது. இந்த டைட்டானியம்ன்றது வந்து நம்ம 2 ட்யூட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து டோம் ட்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சேம், இதுவும் இதுவும் ரெண்டும் ஒரே வெயிட்டு தான். இதுவும் பார்த்திங்கன்னா இது மேலக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் தான், இது ஃபுல்லாகவே ஸ்டீலு தான். இது சென்டரில் மட்டும் நம்மளுக்கு வந்து பேப்பர் டஸ்ட் கப்பு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்டீலில் தான் போட்டிருக்கிறாங்க. இதனுடைய மேக்னெட்டும் பார்த்திங்கன்னா சேம் அது இதுவும் ஒன்று. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து 60 வாட்டேஜ் வரைக்கும் தான் மேக்ஸிமம். ஓம்ஸ் வந்து சேம் ரெண்டும் வந்து இதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா
சேம் வாட்ஸு தான், சாரி சேம் ஓம்ஸு தான், இரண்டும் பார்த்திங்கன்னா சேம் ஓம்ஸு தான். வாட்டேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட் வரும், மாடல் நம்பர் டிஃப்ரெண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே வெயிட்டு தான் இருக்கும், இதுவும் 1 kg பக்கம் வரும். அந்தளவு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் சிம்பிளாக தான் தெரியும், பட் இதை நீங்கள் வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதனுடைய என்னன்றது குவாலிட்டி தரம் தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா மேல் சைடு ஃபுல்லாக ஸ்டீல் தான், இது ஃபுல்லாக ஸ்டீலு. இந்த சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா மேக்னெட்டுக்கும் அந்த ஸ்டீலுக்கு மட்டும் பிளாஸ்டிக் இடையில் கேப் கொடுத்துருக்குறாங்க, பக்காவாக இருக்குது. இதுவும் சேம் அதே MCM ஆடியோ செலக்ட்ன்ற ஒரு பிராண்டு நேம் தான். இது வந்து நம்ம வந்து டோம் டியூட்டர்ன்ற மாதிரி நேம் சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினது தான். இதனுடைய எல்லாமே நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். இந்த டியூட்டர்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டியூட்டர் வாங்கியிருக்கிறோம். அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீக்கரு. இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு. இது பார்த்திங்கன்னா 5.5 inch இந்த ஸ்பீக்கரு. நம்ம இப்போ எடுத்துருக்கிறது 2 piece இதில் எடுத்துருக்குறோம் 5.5 inch. அந்தளவுக்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதுதான் ஒரு கம்பெனி பிராண்டுக்கும் ஒரு லோக்கல் பிராண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே MCM ஆடியோ செலக்ட்ன்ற ஒரு பிராண்டு தான். இது பார்த்திங்கன்னா 8 ohm 70 watts மாடல் பார்த்திங்கன்னா 55, 57, 35 என்ற ஒரு மாடல் தான் இதுவும். இதுவும் நீங்களும் நெட்டில் அடித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து MCM ஆடியோ செலக்ட்ன்ற ஒரு பிராண்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். இதிலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5.5 inch பேப்பர் கோன் ஓஃபர், லைட் வெயிட் பேப்பர் கோன். லைட் வெயிட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து இது வந்து வெயிட் இல்லை, இந்த ஸ்பீக்கர் வந்து வெயிட்டே இல்லை. இந்த நம்மளுக்கு இந்த ஒரு டியூட்ரு, இந்த 2 டியூட்ரு இருக்கு இல்லைங்களா, இந்த டியூட்ரு வர வெயிட்டு கூட, இந்த டியூட்ரு என்ன வெயிட் வருதோ அதனுடைய வெயிட்டு கூட வந்து இந்த ஸ்பீக்கர் கிடையாது. அதனால தான் இது வந்து வெயிட்லெஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீக்கர் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த டியூட்ருடைய வெயிட் வரும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டீலு, அந்தளவுக்கு வெயிட்டு குவாலிட்டியாக இருக்குது. இதுவும் இது வந்து வெயிட்லெஸ் குவாலிட்டி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 70 watts RMS பவரு ஹேண்ட்லிங் பண்ணோம், 8 ohms நாமினல் இம்பிடன்ஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 900 to 8000 Hz ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இதனுடைய மாடல் வந்து 555735, உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினது தான், எதுவுமே வந்து இங்கே லோக்கலில் வாங்குகிற பொருள் இது கிடையாது. லோக்கல்லே உங்களுக்கு இது கிடைச்சாலும் அவங்களும் வந்து இது வந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக, இம்போர்ட் பண்ணாமலாம் இது வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணிக்கலாம் இம்போர்ட்டுக்கும் நம்மளுக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குவோம், நம்ம அந்த ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இது வாங்கிறதுக்கு வந்து லோக்கல்லே 4 ஸ்பீக்கரை வாங்கி போட்டு போகலான்னு நினைப்பாங்க, அது உண்மை தான். பட் ஆனால் குவாலிட்டின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, குவாலிட்டின்னு ஒரு தரம் ஒன்றுன்றது தகுந்த மாதிரி தான் நம்ம இம்போர்ட்டட் பண்ண முடியும். நாம் போய் சும்மா வந்து ஒரு ஒர்த்தபிள் இல்லாமல் ஒரு குவாலிட்டியை வாங்கி நாம் வந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணதும் பண்ணாலையும் ஒரு ஒர்த்தபிள் என்ன இருக்கோ, நல்ல ஒரு கிளாரிட்டி தெளிவு, அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை தான் நம்ம வந்து வாங்க முடியும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து கேட்டிருந்ததுனால அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிட்டேருந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. இதனுடைய ஆடியோ டெஸ்டிங்கை ஒன்று நானே ஒன்றும் பார்க்கல, கண்டிப்பாக இதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படி இருக்குது என்னன்றது. ஏன்னா இது வரைக்கும் இதை வந்து நான் வந்து நெட்டில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன்.
கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். இப்போ தான் வந்து நேரில் வந்து நானும் இதை வந்து பார்க்குறேன். இம்போர்ட்டடு டியூட்ரு டியூட்ரெலாம் வந்து நம்ம வந்து இங்கே லோக்கலில் நம்ம வாங்குவோம் பார்த்திங்களா. அந்த டியூட்ரை பார்த்துட்டு இந்த டியூட்ரை பார்க்கும்போது வெயிட்டு எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கே இது ஆச்சரியமாக தான் செய்யுது. ஸ்பீக்கரா இல்லை டியூட்ரான்ற மாதிரி, ஏன்னா ஸ்பீக்கர் கூட அவ்வளோ வெயிட் இல்லை. இந்த டியூட்ரு அந்தளவுக்கு 1 கிலோ வரும். உண்மையாக சொல்லணும்னா 1 கிலோ வரும். அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு புது வரவு இம்போர்ட்டட் பண்ண ஸ்பீக்கர் டியூட்ரு எல்லாமே பார்த்தோம். இது நான் டெஸ்டிங் கண்டிப்பாக வீடியோவும் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி வேணுன்ற நண்பர்கள் அமௌண்ட்டு எதிர்பார்க்கலை, நாங்கள் குவாலிட்டி வேணுன்றவங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து எனக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்ட பேசி நான் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி தரத்துக்கு நான் வந்து ரெடி. ஏன்னா உங்கள் கைக்கு வரும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து நம்மளுக்கு வாங்கித்தரவங்க வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அவங்க பே பண்ணி தான் வாங்குவாங்க. அதனால் வந்து நம்மளும் வந்து அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அவங்க கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் டெஸ்டிங் வீடியோ போட்டுறேன். இதை பற்றி டீட்டெயில் வேணுன்ற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் என்னன்றது ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.